வித்யாசாக வாங்க யாரோட போன் பேசிட்டு இருந்தீங்க செருப்பாலே அடிப்பண்டா டே நிறுத்துங்கடா இன்னைக்கு வர ஃபஸ்ட் இயர்ஸ் வராங்க அவங்கள தான் செய்யணும்டா இதோ வந்தாங்க வித்யா கூப்பிடுறாங்க ஜூனியர் தானே ஆமாண்ணா ஃபர்ஸ்ட் டேல ஜீன்ஸ்லாம் போட்டுந்திருக்கா இல்லண்ணா என்ன சீனா இல்லண்ணா சட்டை கழுத்து கல்ரா சட்டைய சார் மட்டும் என்ன ஸ்பெஷலா சொன்னாதான் கேட்டீங்களா அண்ணா சரி சட்டையவே கழட்ட வேணாம் டான்ஸ் ஆதிமா தெரியணும் தெரியணும் தெரியுமா நீ வந்து நம்ம ஜோதி அக்கா மாதிரி ஆகல சரிங்கண்ணா நீ வந்து கான் மாதிரி யாரு ஆமீர் கானா ஆமீர் கானா மொமெட் கான் மாதிரி யாரா ஸ்டார்ட் தி சாங் Change the song. Yen chenna per app isai za kadichukko. Yen sonda ur uti yen sweater potukko. Yen chenna per app isai za kadichukko. Yen sonda ur uti yen sweater potukko. Pudha vinci kodda idu sachaya. டான்ஸ்லாம் நல்லா தான் நீங்க கொஞ்சம் ட்ரெஸ் கட்டிங் பாப்போம் என்ன முடியாது கேட்டுங்கடா ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் தென்னாவட்டா பேசிருக்கீங்க கழட்டுங்கடா அப்படிலாம் இல்லைங்களா சாமி ரூம் வரீங்க நம்பர் வாங்க என்ன ஃபஸ்ட் இயர்ஸ் தனாவட்டாடுற கேப் தான் போட்டு வந்திருக்கு உட்கார் எந்த ஊர் நாமக்கல்ண்ணா டுவெல்த்தில் எவ்வளோ எடுத்த 1150ண்ணா 1150 எடுத்தா பெரிய வாடா நீ என்ன சீன் போடுறியா அடிங்க வா தீ குச்சி மாட்டியா இங்கே வாடா ஏன்னா மண்டே ஸ்பைக்கு எந்த ஊர்ரா சென்னைண்ணா முட்டி போடுறோம் போடுறா முட்டி அடிங் யார் கட் பண்ணுறான் கவா முட்டி போடுறான் என்ன வேண்டான் டே உனக்கு வராங்க பத்தாதா முட்டி போடுறான் சரி அடுத்து இவங்களை என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ணுவோம் நாங்களே அடிச்சு போடுறீங்கடா நீங்களே அடிச்சு பார்ப்போம் அடிக்கடா டேய் இப்படிதான் அடிப்பியா ஃபஸ்ட் இயர்லேயே இவ்வளோ தனவுட் ஆகாது தம்பி சரி இன்னைக்கு இது போதும் கிளம்பு டே ஒரு நிமிஷம் கிளம்பு கொடுத்து முன்னாடி திருப்பி அடிச்சுக்கோங்க இங்கே நடந்தது எவனுக்கும் தெரியக்கூடாது சரியா எடுத்துகிட்டு போ டேய் டைம் ஆச்சுடா காலேஜ் வரணும் எழுந்துடா டேய் நானே குடிச்சு வந்து மாதிரி எழுந்துடி ஆமாம் இனிமேல் நான் கண்ணு மாட்டக்கூடாது சாமி அண்ணா மூணு டீனா இது உனக்கு இது உனக்கு என்னடா இது ட்ரையா போயிட்டு இருக்கு கிளாஸ் ஒன்றும் நடக்க மாட்டேது நம்ம போனால் துரத்தி விட்டுறாங்க பேசாம ஜூனியர் கிளாஸ் போய் வந்துக்கலாம் ஜூனியர் கிளாஸ் போய் வந்து செருப்பாலே அடிப்பாங்க சரி உங்க புராணத்துலான்னு எடுத்துங்கடா பசிக்கு வேற சொல்லுங்க காசு இங்கே இருக்கு அவன் பிச்சை ஏற்றிருக்காங்க இந்தா வந்துட்டான் இவர் ஏ தம்பி ஆடா என்ன கிளாஸ் போலையா இல்லைண்ணா பெரிய வரணும் சரி அண்ணன் குடிச்சு டீக்கு காசு கொடுத்து காசு கொண்டு காசு காசு இல்லாமல் சாப்பிட வந்துருக்கீங்க சரி அதை விட போய் பப்ஸ் வாங்கிட்டு பப்ஸ்
போ நீனும் போ. அவனுக்கு தான் அறிவு கிடையாது, அது ரவுனும் கிடையாது. வாங்கல போ. தண்ணிய குடிச்சு படுத்துடா ப்ளீஸ்.
டேய் கொல்ல போறடா உன்னை மனுஷப்படுத்தானடா உன்னோட வித்யா நவரா டே ஃபோன் பண்றாங்க உங்களுக்கு அவ்வளவு தூரம் சொல்லி சீனியர் கிட்ட போய் சொல்லிருக்கீங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் தரவட்டா நாங்களே இருந்து இல்லனா பேங்க்ல அவரே பாத்து கேட்டாரு அதெல்லாம் தேவ இல்ல நைட் ரூம் பா பாத்தீங்க ச்ச இது ஏ மாதிரி போச்சு அவ்வளவு சொல்லி சீனியர் கிட்ட போய் சொல்லிட்டாங்களே கொஞ்சம் கூட பயிலாது போச்சு நீங்க நைட் ரூம் கூட்டதா செய்யணும் சொல்லு வித்யா ஜூனியர்ஸ் ரூம் போகணும்டா சீக்கிரமா நான் வந்துட்டேன்டா யார் கூட வந்துட்டீங்க நானும் மனோஜ் தான்டா டேய் லேடா வரா மனோஜ் எங்க கூட இருக்கா என்னடா சொல்ற நீ இங்க இருக்க அவன் நேரனா உங்க கூட இருக்குன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கான் சரி அவன் வந்தோடனே ஜூனியர் கால் பண்ணி வர சொல்லு நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் டேய் மோஜி என்னடா கரடி நீங்க அவரை போய் பாருங்க அதான் சரி சொல்லுங்கப்பா உங்க ப்ராப்ளம் என்ன இந்த காலேஜில் ராகிங்னால ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சீனியர் இறந்து போனார் அந்த இறந்து போன சீனியர் எங்கள் ரூம்ல தான் இருந்தார்னு ஒரு சீனியர் சொல்லி தான் எங்களுக்கே தெரிஞ்சு அணிலேருந்து எங்கள் காலேஜில் ராகிங்கை பிரகவிப் பண்ணார் நாங்கள் ஃபஸ்ட் இயர்ஸ் கூப்பிட்டு ராகிங் பண்ணோம் அணிலேருந்து தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை நினச்சி எங்களுக்கு என்னமோ அந்த இறந்து போன சீனியர் தான் இந்த மாதிரி பயமுறுத்துறாருன்னு பயமா இருக்கு ஆர் யூ கிரேசி இந்த 21st செஞ்சுரியில் போய் பே எதுன்னு சொல்கிறீங்க அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் This is just an illusion. அவ்வளோதான் நீங்கள் ஜூனியர்ஸ் கூட்ட ரேக் பண்ணியிருக்கீங்க அந்த சீனியர் வேறு உங்களுக்கு சொன்ன கதைகள் அதனால உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் நம்மளை மீறி ஏதோ ஒன்று நடக்கிறதோ அப்படின்றதான் மற்றபடி இந்த உலகத்தில் பே அப்படின்றது எப்பயுமே இல்லைப்பா சரிப்பா உங்கள் ஜூனியர்ஸ் கூப்பிட்டு நீங்கள் ரேக் பண்ணதுனால தான் அந்த சீனியரோட அவையும் உங்களை பயமுறுத்துது அது அப்படி தான் நினைக்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக இல்லைப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேன்னு ஒன்று இந்த உலகத்தில் எப்பயுமே கிடையாது ராகிங் வந்து சீனியர் ஜூனியர் கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் தான் சார் கண்டிப்பாக ராகிங்கால ஜூனியர் சீனியர் இன்ட்ராக்ஷன் வரும் பட் ராகிங்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கு சீனியர்ஸ் எப்பயுமே அந்த லிமிட்டை டச் பண்ணக்கூடாது அப்படி அவங்க லிமிட்டை டச் பண்ணாமல் இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை இவ்வளோ சொல்கிறீங்களே உங்களை உங்கள் சீனியர்ஸ் ரேக் பண்ணியிருக்காங்களா அப்புறம் என்ன உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ராகிங்கால ஜூனியர் சீனியர் இன்ட்ராக்ஷன் வந்தாலும் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை திருப்பி பாருங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங்னால சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு ராகிங்கை பற்றினா அவங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப தப்பானதுப்பா
நீங்கள் எவ்வளோ தான் ராகி பற்றி சொன்னாலும் ராகி தப்புட்டு தான் எனக்கு தோணல. ராகின்றது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சர் தானே. எங்களுக்கு தெரிய வேண்டியதுனா ஒன்றே ஒன்று தான், எங்களை பயமுறுத்துறது அந்த இறந்து போன சீனியர் தான். அப்போ எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் தெரிந்த மாட்டீங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஆவின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா. இனி இந்த காலேஜில் ராகிங் இருக்க வரைக்கும் நானும் இருப்பேன்டா.